ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்காத, சில பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காத ஒரு அஞ்சு ஃபேக்ட், டாகை பற்றின ஒரு அஞ்சு ஃபேக்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. டாக்ஸ்னாலே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஐ மீன் எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் எதை பற்றினா, ஹைட். நம்ம பார்த்துருக்க டாக்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம சொந்தக்காரவங்க வச்சிருக்க டாக்லாம் பார்த்துருப்போம், அது மேக்ஸிமம் இடுப்பளவு இல்லைனா லைக் தொடளவு தான் மேக்ஸிமம் ஹைட்டே இருக்கும். கிரேட் டேனுன்ற டாக் வந்து 44 inches வரையும் வளரும்னு சொல்கிறாங்க. அதோட பிக்சரை நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரியான டாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரோட் சைடு நடந்து போகிறவங்க கூட நம்ம வீட்டை திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸோட ஹைட் வந்து 44 inches சொல்கிறாங்க. இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். செகண்ட் ஃபேக்ட் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை பற்றி. நம்மளுக்கு தெரியும் அனிமல்ஸ்லேயே சீட்டாக தான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னு தெரியும். அது வந்து 65 meters per hour இருந்து 76 meters per hour ஓடும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, சீட்டா ஸ்டார்ட் பண்றப்பதான் செம ஃபாஸ்டா இருக்கும். ஒரு 200 to 300 yards போனோடனே அதோட ஸ்பீட் குறைஞ்சு ஸ்லோடன் ஆகி நின்றும். பட் ஆனா கிரே ஹவுண்ட்ன்ற டாக் வந்து 7 miles வரைக்கும் 35 meters per hour ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சீட்டாவுக்கும் கிரே ஹவுண்டுக்கும் ரேஸ் வச்சோம்னா கண்டிப்பா கிரே ஹவுண்ட் டாக் தான் ஜெயிக்கும். அதுதான் சீட்டாவோட ஃபாஸ்டா போற அனிமல்னு சொல்றாங்க. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, பிளட் ஹவுண்ட்ன்ற ஒரு டாகை பற்றி. இந்த டாக்கு தான் அதிகமான மோப்ப சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்ற டாக்ஸை கம்பேர் பண்றப்போ. இதுக்கு மட்டும்தான் 230 million சென்ட் ரெசெப்டார்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை கம்பேர் பண்றப்போ 40 times மனுஷங்களை விட அதிகமான மோப்ப சக்தி இந்த நாய் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஏதோ திருடு போயிடுச்சுன்னா, அந்த திருடன் இவன் தான் அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்டில் சொன்னேன்னா, அதாவது யூஎஸ் கோர்ட்டில் சொன்னேன்னா, அவங்க அவன் தான் திருடனான்றது செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த டாக் காட்டி கொடுத்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நாய் வந்து காட்டி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது, அது வந்து யூஎஸ்லேயே வந்து அக்செப்ட் பண்ணுறது இந்த டாகை மட்டும்தான். பிகாஸ் இந்த டாக் மட்டும்தான் ஒரு இடத்துல, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க, அவங்க சென்ட் என்ன சென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஸ்மெல் வந்து ஒரு 10 to 15 seconds மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும். பட் ஆனால் அந்த இடத்துல எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போயிருக்காங்களோ, லைக் 300 hoursக்குள்ள எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போயிருக்காங்களோ, அதை எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் மோப்பம் பிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 130 miles தன்னை சுற்றி 130 miles அவங்க எங்கே இருக்காங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய நாய் இந்த நாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 300 hoursல எத்தனை பேர் அந்த சைட் போயிருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கொடுக்குற ஸ்மெல்ல கரெக்டாக எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற நாய் இது மட்டும்தான் சொல்றாங்க. சமையாடுன்ற ஒரு பப்பி, அது ஒயிட் கலர்ல இருக்கு அந்த டாக். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பிளட் ஹவுண்ட் டாக், அது வந்து 700 dollars சொல்றாங்க, 52,000 ஒரு சின்ன பப்பியோட ரேட். அது வந்து நம்ம எங்க வாங்குறோன்றத பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐலிட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி டாக்ஸுக்கும் ஐலிட்ஸ் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் 2 பார்த்துருப்போம், பட் ஆனால் மேலே க்ளோஸ் ஆகுறதும் சைடில் அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் டோட்டலாக 3 eyelids இருக்கு. 3rd eyelid வந்து ஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐலிட் தான் அதோட கண்ணை வந்து லூப்ரிகண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எதை பற்றி பேசலாம், ஏதாச்சும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு இன்ஃபர்மேஷனோட வர ஃப்ரெண்ட்ஸ், பை.